இனி எடப்பாடிதான் கட்சியின் முகம் என்பது அந்த ஒரு கருத்தை வந்து தென் மாவட்ட அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒன்று, ஒற்றை தலைமையிலிருந்து தற்பொழுது வந்து ஒரு உட்கட்சி ஜனநாயகமான வாத விவாதங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இரண்டு தரப்பு அமைச்சர்களுமே அவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், வெளியே பேசுகிறார்கள், கருத்து வேறுபாடுகளை கூட தெள்ள தெளிவாக கூறுகிறார்கள். செயற்குழு கூட்டத்தில் வந்து வாதங்களை முன்வைக்கிறார்கள், விவாதங்களை முன்வைக்கிறார்கள். அந்த விவாதங்களை தாங்கி வந்து அவர்கள் ஜெயலலிதா அவர்களை முன்வைப்பதும் அதே போல அந்த இரட்டையிலேயே வைப்பதும் தான் அவர்களுக்கான ஒற்றைமுகமாக இருப்பது முடியும் என்பதுதான். உண்மையிலேயே இந்த 11 பேர் கொண்ட குழுவினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும், குறிப்பாக அஇஅதிமுகவில் இந்த குழுவினுடைய அதிகாரம் என்னவாக இருக்கும்? அவர் வந்து எப்படி அந்த குழுவுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை. டிசிஷன் மேக்கர் அப்படின்னு பார்க்க போனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் இருந்தார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு தலைமை அங்கே இல்லை. மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலும் மற்றும் அவரை சுற்றியுள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவருமே வந்து ஒரு கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை வந்து அவர்கள் கொங்கு மண்டலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக வந்து வலுப்பெற்று இருக்கு. இப்போ கூடுதலாக எடப்பாடி அவர்கள் வந்து தலைமை ஏற்று இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட சூழலை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது? இப்போ 40 தொகுதி என்று நான் வைத்துக் கொண்டாலும் கூட இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள தொகுதிகள் வந்து இது ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஸ்வீப் வந்தால்தான் திமுக வந்து மிகப்பெரிய அதிமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய ஸ்வீப் முழுவதுமாக அதிமுக மக்கள் நம்பிக்கை இழந்து கணிசமான அளவு வந்து கொங்கு பெல்ட்டை வந்து இபிஎஸ் உடைய ஆதரவு அணி என்பது வந்து மிக வலிமையாகவே இந்த கொங்கு பெல்ட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வரப்போகின்ற 2021 ஆண்டிற்குண்டான சட்டப்பேரவை தேர்தலில் கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற திமுக என்ன மாதிரியான வியூகம் வகிக்கும், எடப்பாடியை சமாளிப்பாரா ஸ்டாலின் அவர்கள்? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களது கொடி பறக்குது நிகழ்ச்சி. நேயர்களே, நமது கொடி பறக்குது நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து அவர்களோடு உரையாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் அவர்கள். அவரோடு கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் நரேன். சார், இப்போ தமிழக மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஒரு கேள்விக்கான விடை இன்று நமக்கு கிடைத்து விட்டது. அதாவது அஇஅதிமுகவினுடைய அடுத்த முதல்வர் வேட்பாளர் யார் என்கின்ற அந்த கேள்விக்குண்டான விடை இன்று காலை நமக்கு கிடைத்து விட்ட நிலையில் என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஇஅதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற குழப்பம் முடிவுக்கு வந்து அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நகர்வு எப்படிப்பட்டது? எடப்பாடியினுடைய தலைமை அதிமுகவுக்கு எப்படி இருக்க போகிறது? கடந்த இத்தனை ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி எப்படி இருந்ததோ அதேதான் நீடிக்க போவதாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க அதிமுக வரலாற்றில் மிகப்பெரிய நிறைய மாற்றங்கள் வந்து இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கு பிறகு வந்திருக்கிறதை நாம் வந்து ஒரு ஊடகவியலாளனாக அந்த பார்வையில் நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, நீங்க வந்து பார்க்கும் பொழுது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க, இவங்க எல்லாம் வந்து அதிமுகவிற்கு ஒற்றை தலைமையாக அவர்கள் இருந்தார்கள். அதுதான் நீங்க அதிமுக வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒற்றை தலைமை தான் இதுவரை இருந்தது. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அனைத்துமே அந்த ஒற்றை தலைமையிடம் தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகு வந்து செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க மறைவுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நிலையில வந்து பாத்தீங்கன்னா தற்போது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகிய இருவர் வந்து இந்த அதிமுகவுக்கு தலைமையேற்றார்கள். நன்றாக கவனித்து பார்த்திருந்தால் வந்து செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் தன்னுடைய அடுத்ததாக இவர்தான் இந்த கட்சியை தலைமை தாங்கி செல்ல போகிறார், இவர்தான் அடுத்த முதல்வர் வாரிசாக இருக்கிறார் என்றெல்லாம் அவர்கள் அறிவிக்கவே இல்லை. அதை அறிவிப்பதற்கான பல்வேறு தருணங்கள் வந்த போதும் கூட அவர்களை செய்யவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற இந்த போட்டியில், இந்த வந்து அவர்களுக்குள்ள உட்கட்சி ஜனநாயகம் என்ற போட்டியில் யார் கட்சியை தலைமை தாங்கி எடுத்துச் செல்வது என்கிற நிலை வரும்பொழுது பல்வேறு அந்த சட்டமன்ற குளறுபடிகள், வாக்குகளை மாற்றி அளித்தது, இதெல்லாம் நடந்தது. என்ன நடந்தாலும் கூட அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவாக ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அவர்கள் ஆகியோர் இணைந்து வந்து இபிஎஸ் தலைமையில இத்தனை ஆண்டு காலம் எப்படி இவர்கள் செய்தார்களோ அதைத்தான் அடுத்து வரும் காலங்கள் செய்வதற்கு ஒரு மிக ஒரு அடித்தளமாக இந்த அனைத்தையுமே அவர்கள் இட்டுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து அடித்தளமாக்கி கொண்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். எனவே இது வந்து ஒரு ஒன்று ஒற்றை தலைமையிலிருந்து தற்பொழுது வந்து ஒரு உட்கட்சி ஜனநாயகமான வாத விவாதங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இரண்டு தரப்பு, ஏன்னா நீங்க ஒரு எல்லோருக்குமே தலைமைக்கு வர வேண்டும் என்பது வந்து ஒவ்வொருடைய இலக்காகத்தான் இருக்கும். அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் வந்து வட்ட செயலாளரவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து விட வேண்டும் என்று யாருமே நினைக்க மாட்டார்கள்.
அவருடைய ஒவ்வொருடைய இலக்குமே வந்து பாத்தீங்கன்னா உயர் பொறுப்பிற்கு, மாநிலமாக இருந்தால் முதலமைச்சராகவும் ஒன்றியமாக இருந்தால் ஒரு பிரதம அமைச்சராகவும் சொல்வதுதான் அவருடைய இலக்காக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது அந்த அதிமுக கட்சியினுடைய அதனுடைய நடைமுறைகளில் போக்குகளில் ஏற்பட்ட மாற்றம் வளர்ச்சி என்று தான் இதை நான் பார்க்கிறேன். சார், இப்ப பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர்களுக்கு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தினுடைய முகமாகவே அறியப்பட்டார். ஆனா தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி அவர்களுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை என்பதாலேயே ஓபிஎஸும் இபிஎஸும் இருவரும் சேர்ந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்பை வகுத்து வந்தார்கள் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இனி எடப்பாடி தான் கட்சியின் முகம் என்பது அந்த ஒரு கருத்தை வந்து தென் மாவட்ட அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதேதான் சொல்றேன். இந்த கட்சியினுடைய அந்த ஒற்றை தலைமை என்பது வந்து அந்த அந்த கொள்கையிலேயே மாற்றம் இருந்திருக்கிறது. நான் ரீமைண்ட் உங்களுக்கு சொல்லி சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் செல்வி ஜெயலலிதா அம்மா இருந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அமைச்சருமே வந்து அவர்கள் வந்து வாலண்டியரால வந்து செய்தியாளர்கள் பேச முடியாது. அந்த அறிக்கைகளாக இருந்தாலும் செய்தியாளர் சந்திப்பாக இருந்தாலும் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க செல்வி ஜெயலலிதா அவருடைய பெயரில் தான் அது வெளிவரும். அடிக்கடி அவர் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய வழக்கமும் இல்லை. மிக முக்கியமான காலகட்டங்களில் தலைநகரில் மட்டும்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை ஊடகவியலாளர் சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் இந்த கடந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிய இருவருடைய ஆட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் வந்து ஜெயக்குமார் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பார், பல்வேறு அமைச்சர்களும் கூட செய்தியாளர்களை சந்திப்பது, மக்களோட மக்களாக இருப்பது என்ற செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் எதெல்லாம் மக்கள் வந்து ஒரு அதிருப்தியாக இருந்தார்களோ, குறிப்பாக வந்து முதலமைச்சர் கான்வாய் போகும்போது மணிக்கணக்கில் வந்து மக்களை சாலையில் போக்குவரத்து நிறுத்தி விடுவது, அதே போல அமைச்சர்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மியாக இருந்த அந்த இதுகளை வந்து சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு மாற்றமாக வந்து இப்பொழுது இருந்திருக்கிறது. ஆக எல்லா அமைச்சர்களுமே அவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், வெளியே பேசுகிறார்கள், கருத்து வேறுபாடுகளை கூட தெள்ள தெளிவாக கூறுகிறார்கள், செயற்குழு கூட்டத்தில் வந்து வாதங்களை முன்வைக்கிறார்கள், விவாதங்களை முன்வைக்கிறார்கள். அந்த விவாதங்களுக்கெல்லாம் தாண்டி வந்து அவர்கள் ஒரு ஒற்றுமையான பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது வந்து இவரை வந்து முதலமைச்சராக இருப்பார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரை வந்து தேர்ந்தெடுத்து இருக்க வைத்தார்கள். அதன் பிறகு தற்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து நான் முதலமைச்சர் பொறுப்புக்கு நான் எடுத்து நடத்தக்கூடியவன் என்கிற அடிப்படையில் முன்வந்தவர் வந்து அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் தான் முன்வந்தார். என்ன எத்தனையோ பெரிய தலைவர்களும் இருக்காங்க. இபிஎஸ்சி விட அனுபவம் வாய்ந்த செல்வர் ஜெயலலிதா அவர்களோடு அருகிலேயே பயணம் செய்த பல்வேறு தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து இவர் அதை எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்ட காலகட்டத்தில் அவருக்கு ஆதரவாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி போன்ற அமைச்சர்கள், நீங்க சொல்லக்கூடிய இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்களுடைய ஆதரவும் வந்து இபிஎஸ்சுக்கு இருந்தது. அதே வேளையில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தென் மாநிலங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்று இருவருமே பிரித்துக் கொள்வது என்பது ஒரு நடைமுறையில் இயல்பாக இருக்கக்கூடியதுதான். எனவே இந்த ஒற்றை முகம் என்பதெல்லாம் இல்லை. அந்த அதிமுகவிற்கு ஒரே ஒற்றை முகம் அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை முன்வைப்பதும் அதே போல அந்த இரட்டை வைப்பதும் தான் அவர்களுக்கான ஒற்றை முகமாக இருப்பது முடியும் என்பதுதான் நான் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சார், இப்போ பாத்தீங்கன்னா அஇஅதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு 11 பேர் கொண்ட குழு, வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 11 பேர் கொண்ட குழு வந்து பாத்தீங்கன்னா சாமானிய மக்களால் ஒரு புதுமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே இந்த 11 பேர் கொண்ட குழுவினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும்? குறிப்பாக அஇஅதிமுகவில் இந்த குழுவினுடைய அதிகாரம் என்னவாக இருக்கும் சார்? அவர்கள் வந்து இப்ப அந்த குழுவிற்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது வந்து வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால் எதற்காக இந்த குழு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், தற்பொழுது ஒரு 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 கவர்னிங் பாடி வேணும், ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. பின்புறம் வந்து ஒரு அந்த ஆட்சிகள் நடக்கும் பொழுதும் சரி, அதற்கான ஆலோசனைகள் தேவைப்படும் பொழுதும் சரி, இவர்களுக்கிடையே எங்காவது கட்சிகளுக்குள் வந்து உட்கட்சி முரண் ஏற்பட்டாலும் கூட அவற்றை எல்லாம் சரி செய்வதும், கொள்கை ரீதியாக வந்து அந்த அரசு அடுத்த தேர்தலையும் அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டங்கள் எல்லாம் எப்படி அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற வரைமுறைகளை உருவாக்குவதற்காகவும் ஒரு ஆலோசித்துக் கொள்வதற்குமான ஒரு கவர்னிங் பாடியாக, கட்சியினோட கவர்னிங் பாடியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இதுகளில் வந்து நீங்க இவர்கள் ஆதரவாளர்கள் அவர்கள் ஆதரவாளர்கள் எல்லோருமே இருக்கத்தான் செய்வார்கள். அந்த அடிப்படையிலும் அது இருக்க செய்யும். இருந்தாலும் கூட இது ஒரு உரை கல்லாக அப்பொழுது வந்து நீங்க டிசிஷன் மேக்கர் அப்படின்னு பார்க்க போனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் இருந்தார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு தலைமை அங்கே இல்லை. இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையே அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து தன்னுடைய தலைவன் தான் முதலமைச்சராக வேண்டும், தன்னுடைய தலைவன் தான் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அது ஒரு இயல்பு. அப்படிப்பட்ட சூழலில் இது போன்ற முரண்பாடுகளையும் களைவதற்கு ஒரு 11 பேர் கொண்ட குழு இருந்தால் அந்த குழு வந்து இவற்றை இது போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் அதை சரி செய்வதற்கும் அரசாட்சியும் கட்சியும் வழிநடத்துவதற்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒரு பாடியாக அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
இருந்தாலும் கூட அவர்கள் முழுமையாக அந்த வரைமுறைகளையும் அதற்கான பணிகளையும் அவர்கள் வெளியே நமக்கு சொன்னால்தான் நமக்கு தெரிய வரும். ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அவர்தான் வந்து ஒரு இன்முகத்தோடு சசிகலாவை வரவேற்றதும் அவர்தான், தாமாக முன்வந்து முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்ததும் அவர்தான். ஆனா பாத்தீங்கன்னா வெறும் 2 நாட்களிலேயே தர்ம யுத்தத்தை தொடங்கிவிட்டார். இப்ப வந்து அவரே தாமாக முன்வந்து முழு மனதோடு இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். மீண்டும் ஒரு தர்ம யுத்தத்திற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? என்ன நடக்க போகுது, எதிர்காலத்துல என்ன நடக்கும், வேற ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குங்களா? இப்ப நீங்க திமுகவுக்கு எப்படி வந்து 2021 வந்து அரசியல் எதிர்காலமாக இருக்க போகிறது, அதே போலதான் அதிமுகவுக்கும் 2021 அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்க போகிறது. இதுவரை ஒற்றை தலைமை செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ற ஒற்றை வலிமையான ஒரு ஆளுமை தலைமையாக இருந்த போது வரைக்கும் அவர்களுக்கு வந்து அந்த குளறுபடிகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் மு க ஸ்டாலின் இருக்கிறார், அதன் பிறகு கனிமொழி மற்றும் அதே போல வந்து ராசா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள், பல்வேறு வந்து இதுவரையிலும் வந்து அவர்கள் அந்த கழகத்தோடுவே ஊறி வளர்ந்த தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து அதிமுக ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகியோருக்கு இடையே ஒரு முரண்பாடு காரணமாக அது ஒருவேளை பிளவு ஏற்பட்டால், இந்த கட்சியினுடைய அவர்கள் ஆதரவாளர்கள் பிரிந்து விட்டால், அதே போல அதிமுக வாக்கு வங்கிகளும் சிதைந்து விட்டால், அது இயல்பாகவே திமுகவிற்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுத்து விடக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அதிமுக எதிர்காலம், குறிப்பாக இபிஎஸ் ஓபிஎஸ் உடைய எதிர்காலம் என்ன என்பது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இவர்கள் கடந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இவர்கள் இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை நடத்தி அவர்கள் தங்களுக்கு என்ன ஒரு இமேஜை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படி பார்க்க எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் அந்த காலகட்டத்தில் இவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னால் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும், அமமுக அவருடைய திரு டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும், ஒட்டுமொத்தம் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தால் இவர்களால் எப்படி வந்து இந்த ஆட்சி நடத்தி செல்ல முடியும், இவர்கள் வந்து ஒற்றை தலைமை இல்லாமல் இருக்கிறார்கள், ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறார்கள், ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த தேர்தல் வரையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஆட்சியை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நடைமுறையில் நம்ம வந்து பிராக்டிக்கலா நான் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்குள் பிணக்கு ஏற்படுமேயானால் இவருடைய அரசியல் எதிர்காலம் அடிபட்டு போய்விடும் என்கிற அடிப்படையிலே கூட இவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டிய இந்த கட்சியை அதிமுகவே அவர்கள் கட்டுக்குலையாமல் வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் வந்து இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில நான் இதை பாக்குறேன். கொங்கு மண்டலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அஇஅதிமுக வந்து வலுப்பெற்று இருக்கு. இப்ப கூடுதலா எடப்பாடி அவர்கள் வந்து தலைமையேற்று இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட சூழலை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது? இந்த கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-47 தொகுதிகள் வந்து எப்பொழுதுமே வந்து அதிமுக வலிமையான தொகுதிகளாகத்தான் இருந்திருக்கிறது. கடந்த தேர்தலில் கூட அது தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளாக இருந்திருக்கின்றன. இந்த தொகுதிகள் ஏற்கனவே அதிமுக வந்து பலம் பெற்ற நிலையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தற்பொழுது இபிஎஸ் சேலத்திலிருந்து தொடங்கி வந்து கோவை வரைக்கும் பாத்தீங்கன்னா கோவையில் வேலுமணி, அடுத்து வந்து ஈரோடு பகுதியில் வந்து தங்கமணி ஆகியோர் எல்லாம் வந்து 3 அமைச்சர்கள், மிக முக்கியமான அமைச்சர்கள், அதே போல இந்த பக்கம் செங்கோட்டையன் ஆகியோர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தொடர்ந்து வந்து இந்த பகுதிகளில் இந்த கொங்கு மண்டல பகுதிகளில் வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. பல வளர்ச்சி திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள், பல அதிருப்தியான திட்டங்களும் இருக்கின்றன, மக்களுக்கு எதிரான திட்டங்களும் இருக்கின்றன, அதை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் கூட வாக்குகளை பெறக்கூடியது என்ற அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இவர்கள் எந்த டார்கெட் யாரானா ஓட்டர்ஸ் யாரு என்ற அடிப்படையில் இவர்கள் வந்து யாரையெல்லாம் அணுகியிருக்கிறார்கள் தங்கள் திட்டத்தின் மூலமாக, தங்கள் செயல்பாட்டின் மூலமாக அணுகியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு கணிசமான அளவு வந்து கொங்கு பெல்ட்டை வந்து இந்த இபிஎஸ்சியுடைய ஆதரவு அணி என்பது வந்து மிக வலிமையாகவே இந்த கொங்கு பெல்ட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இப்பொழுதும் கூட ஒருவேளை என்னன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுகவினோட கடுமையான அதிருப்தி ஏற்பட்டு மிகப்பெரிய ஸ்வீப்ல வந்து நீங்கள் திமுக ஒரு 200 தொகுதிகள் வெற்றி பெறுகிறது என்றால் அப்பொழுது வந்து இந்த லாஜிக் எல்லாம் இந்த அரித்மெட்டிக் எல்லாம் உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பலை வந்து அதிமுக எதிராக இல்லை என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக அப்பொழுது திருமதி சசிகலா அவர்களுடைய வருகை, அந்த அந்த குளறுபடிகள், அதிமுகவுடைய பிரச்சனைகள், இந்த தர்ம யுத்தம், இந்த பல்வேறு அப்பொழுது நடந்த அந்த பொலிட்டிக்கல் டிராமா எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய அதிருப்தியை வந்து அதிமுகவுக்கு அளித்திருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தை இப்பொழுது ஒப்பிடும் பொழுது அதிமுக மீது அவ்வளவு பெரிய எதிர்ப்பலை ஒரு அதிருப்தி கிடையாது என்பதைத்தான் நாம் களத்தில் பார்க்கிறோம். ஏன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு நம் சென்ற அடிப்படையில் நான் பார்க்கிறேன், களத்தில் பார்க்க முடிகிறது. அது குறிப்பாக அந்த கொங்கு பெல்ட் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பலை எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிடாக 40-47 தொகுதிகளை அவர்கள் வந்து தங்களது கைகளில் வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட இவர்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தென் மாநிலங்கள் ஒருவேளை கை கொடுக்காமல் விட்டுவிட்டாலும் கூட இந்த அதிமுகவிற்கு இந்த கொங்கு பெல்ட் வந்து நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதுதான் நான் இன்றைய நிலவரப்படி நான் கணிப்பது.
வரப்போகின்ற 2021 ஆண்டிற்குண்டான சட்டப்பேரவை தேர்தலில் கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற திமுக என்ன மாதிரியான வியூகம் வகிக்கும்? எடப்பாடியை சமாளிப்பாரா ஸ்டாலின் அவர்கள்? இல்ல, இது தொடர்ந்து வந்து திமுக வந்து இது ஒரு சவாலான பணியாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலுமே அவர்கள் வந்து நீங்கள் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கரூரில் வந்து மிக முக்கியமாக அவர்கள் வந்து தங்கள் அணிக்கு கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அவர்கள் அப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செந்தில் பாலாஜியை அமமுகவிலிருந்து எடுக்க முடிந்தது. அதிமுகவிலிருந்து நீங்க நீங்க வந்து அப்போதைய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இன்னும் அவர்கள் வந்து ஒரு பிளக் அவுட் பண்ணி தங்களுக்குள் வந்து ஒரு வைத்துக் கொள்ள முடியவில்லை என்ற நிலைதான் இருக்கிறது. இப்பொழுது திமுக கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று கொங்குமண்டல பகுதியில் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் அதற்கான செயல்பாடுகளை அவர் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே ஒரு சாலிடான இந்த ஒரு கட்டமைப்பை அவர்கள் எப்படி உடைக்கப் போகிறார்கள் என்பது திமுகவுக்கு வந்து சவாலாகத்தான் இருக்கிறது. ஒரு செந்தில் பாலாஜி மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து கொங்கு பிரிவு முழுவதுமே நீங்கள் வந்து திமுக வந்து அந்த முகமாக இருந்து விட முடியுமா என்பதை நாம் பார்க்கிறோம். திமுக உடைய ஒரு குறைபாடாக இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய திமுகவினரே நினைப்பது என்னவென்றால், கலைஞரையாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கம் உண்டு. எந்த ஊருக்கு வந்தாலும் நீங்க உதாரணத்துக்கு வந்து பொங்கலூர்ல வந்து ஒரு கிராம ஊர்ல வந்தாருன்னா அங்க இருக்கக்கூடிய வந்து பொங்கலூர் பழனிசாமி எப்படி இருக்கிறார், தாராபுரம் ஒன்றிய சுப்பராயன் அவர்களே என்று ஒவ்வொரு முதல் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் பெயர்களை எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு தொண்டர்களையும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அந்த இது கொங்கு மண்டலம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே அப்படிப்பட்ட குறைபாடு வந்து திமுக மீது இருப்பதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்போடு நீங்கள் திமுக தொண்டர்களையும் அவருடைய ஒவ்வொரு சிறு சிறு பொறுப்புகளில் உள்ளவர்கள் எல்லாம் அரவணைத்து அந்த தலைமை கொண்டு செல்லுமேயானால் மீண்டும் இந்த ஒரு 8 மாத காலத்திற்குள் அவர்கள் வந்து முதலில் வந்து கட்சியை அவர்கள் வந்து கட்சியில் உள்ளவர்களை ஊக்கப்படுத்துவதும் அவர்களை வந்து அரவணைத்து கொண்டு சென்று அவர்களை அதிமுகவுக்கு எதிரான ஒரு அணியாக அவர்களை திரட்ட வேண்டியது வந்து கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. அதே போல இங்குள்ள மக்கள் இப்போ பெரும்பான்மை வாக்கு வங்கிகளை எவ்வாறு வந்து தங்களை கவர்வது, அது எப்படி எல்லாம் செய்ய முடியும், என்ன வாக்குறுதிகளை கொடுத்து மட்டுமே செய்ய முடியுமா, ஏன்னா அதிமுகவிற்கு செய்யாத செயல்களை என்ன செய்ய முடியும், ஏன்னா அத்திக்கடவு திட்டங்கள் இருந்து பல்வேறு திட்டங்களை வந்து அதிமுக பெரிய மைலேஜ் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் சூயஸ் தண்ணீர் திட்டம் கோவையை பொறுத்தவரை அதிருப்தியாக இருக்கிறது அதிமுகவிற்கு. ஸோ இப்படி இரண்டுபட்ட நிலையம் இருக்கக்கூடியதை வந்து திமுக செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அவர்கள் இந்த இந்த இனிமேல் அதை தொடங்கி அதை கொங்கு பெல்ட்டுக்குள்ள வந்து சாதிக்க முடியுமா என்பது கேள்விக்குரியதான். ஏனென்றால் டிசம்பர் வரைக்கும் தான் அவர்கள் அதற்கான காலகட்டம் இருக்கிறது. அதற்கு பிறகு தேர்தல் பணியை நோக்கி போய்விட முடியும். ஆனால் திமுக தங்கள் கட்சியினுடைய ஊக்கப்படுத்துவதும் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களை கடந்த காலங்களில் பாடுபட்ட பழைய தலைவர்களையும் பழைய உறுப்பினர்களை எல்லாம் ஊக்கம் உற்சாகம் ஏற்கனவே படுத்தியிருந்தால், ஓராண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அது செய்திருந்தால் இன்னும் திமுக ஒரு வலிமையான ஒரு நிலையை இங்கே அடைந்திருக்க முடியும். ஆனால் அவ்வாறு செய்ததாக தெரியவில்லை. இன்னும் கூட அந்த ஒரு சுணக்கம் இங்கு இருக்கிறது. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் கொங்கு மண்டலம் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. சார், ரொம்ப நன்றி சார் எங்களோடு இணைந்திருந்தமைக்கு. நேயர்களே, இன்று நமது கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நம்மோடு இதழியலாளர் விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் இணைந்து கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த கொடி பறக்குது நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேன்குமார். நன்றி, வணக்கம். வணக்கம்.